மைனஸ் முதல்ல மைனஸ் ஆரம்பிச்சதே நாங்க தான். ஓகே. இப்போ எல்லா இடத்துலயும் குடுக்குறாங்க, ஆனா மைனஸ் ஆரம்பிச்சதே நாங்க தான். ஆரம்பிச்ச பிறகு இப்போ பார்த்தா எல்லா இடத்துலயும் மைனஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் மைனஸ் போட்டது நாங்க தான். ஓகே. மக்களே வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ நம்ம வந்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா, அந்த நம்ம அந்த மக்ரோன் ஷாப் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு நம்ம அப்படியே அடுத்த ஷாப் நம்ம தேடி போயிட்டு இருந்தோம். நம்ம போகும்போது எதாச்சும் நம்ம பார்த்துட்டு இந்த பாய் கடை சூப்பு. இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வசந்த் அண்ட் கோக்கு அப்படியே ஆப்போசிட்ல ரைட்ல இருக்கும். அப்புறம் வந்து லப்போர்த் வீதி, அதுக்கு பக்கத்துல இந்த கடை இருக்கும். இங்க நான் நிறுத்துறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, மட்டன் ரோல் 20 ரூபா, சிக்கன் சமோசா 15 ரூபா, அதுக்கப்புறம் சிக்கன் ரோலு, ப்ரான், போண்டா நிறையா வச்சுருக்காங்க, சூப்பு நிறையா இருந்துச்சு, நிறையா ஸ்நாக்ஸ் இருந்துச்சு பார்த்தேன். ஸோ அதனால தான் நிறுத்தினேன். முக்கியமாக அந்த மட்டன் ரோல் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அப்புறம் சிக்கன் சமோசா இதெல்லாம் பார்த்து தான் நிறுத்தினேன். கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயுமே வந்து மைனஸ் அந்த மின்ட் சட்னி வச்சு தான் எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸாக இருக்குது. அது என்னன்னு தெரியல, பாண்டிச்சேரியில் தான் இது மாதிரிலாம் நிறையா இருக்கு போலது, சிக்கன் போண்டா மட்டனு அப்படிலாம் சொல்லிட்டு நிறையா இருக்குது. அது கொஞ்சம் ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குது. சென்னையில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்கே சென்னையில் எங்கேயாவது இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் அப்படியே கமெண்ட்ஸில் வந்து எனக்கு அதை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அங்கேயும் வந்து கவர் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம், போய் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க வீடுக்குள்ள போகலாம். அண்ணா உங்கள் பேர் என்ன? என் பேர் வாஜித் ஹுசேன். சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னாடி வாகுஸ் ஸ்கூலாண்டா 20 வருஷமா, சரி 5 வருஷமா போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே தான் மாற்றிட்டு இங்கே வச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. வசந்த் எழுதியிருக்க காந்தி ஸ்ட்ரீட்ல. ஓகே. என்னென்ன போடுறீங்கண்ணா? நான் சிக்கன் சம்சா, மட்டன் ரோலு, சிக்கன் போண்டா, சிக்கன் கட்லெட்டு, சிக்கன் 65, மட்டன் சூப்பு எல்லாம் போடுறோம். ஓகே. என்ன ரேட்டில் கொடுக்குறீங்கண்ணா? சிக்கன் போண்டா வந்து 20 ரூபா, சிக்கன் சம்சா 5 ரூபா, சிக்கன் கட்லெட் 2 பீஸ் 5 ரூபா வரும், மட்டன் ரோல் 20 ரூபா. நான் இங்கே போட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம லாக்டவுனுக்கு அப்புறம் இங்கே போட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து வாய்ஸ் ஸ்கூலு, மிஷேஷ் வாய்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல, சர்கூர் ரோட்டில் எதிர்க்க அங்கே போட்டிருந்தோம். அங்கே வந்து ஒரு 10 வருஷமாக அங்கே போட்டிருந்தோம், 10-12 வருஷம் அங்கே போட்டோம். அதுக்கப்புறம் லாக்டவுன் டைமில் இங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இந்த கடை டைமிங் கடை டைமிங் வந்து 5 to 9, 5 to 12 9 வரைக்கும் இருக்கும். எந்த கரெக்டான இந்த இடம் எங்கே இருக்கலாம் இருக்கிற உங்கள் கடை? இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கலாம்? இது காந்தி ஸ்ட்ரீட் வசந்தன் கோ எதிர்க்க லப்போசிட் கார்னரில் இருக்கு. லப்போசிட் கார்னர். ஓகேண்ணா, சூப்பர். ஓகேண்ணா, இப்போ நானும் போய் சாப்பிட்றேன் அந்த மட்டன் ரோலு. தேங்க்யூண்ணா. சரி. பேர் ப்ரூனோ. எவ்வளோ நாளாக வரீங்க சார் கடைக்கு? வழக்கமாக ஒரு 4 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். 4 வருஷம். 4 வருஷமாக வர்றதுக்கு என்ன டேஸ்ட்டு தான் இந்த சூப்பராக இருக்கும். போண்டா, சமோசா, சூப்பு, அந்த ரோல் போடுவார், சிக்கன் ரோலு, சிக்கன் சமோசா, மட்டன் சூப்பு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குவான்டிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் சமோசாவும் சிக்கன் போண்டாவும் சூப்பும். ஆனால் இவர் முதல் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருந்தார், அங்கே எறா வடைலாம் போடுவாங்க, அங்கேருந்து வெளியே வந்துட்டார் அவர், தனியாக ஆரம்பித்தார். அதில் அந்த கடைக்கு போகிறதில்ல, இந்த கடையிலே வாங்கி சாப்பிடலாம். ப்ரைஸ் எப்படி சார்? ப்ரைஸ் தான் ரொம்ப கம்மி, எல்லாமே 20 ரூபா தான். எதை எடுத்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நிறைய டூரிஸ்ட்டும் வந்து இங்கே சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆமாம். எவ்வளோ நாளாக வரைகிறீங்க? இங்கே ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கேன். என்ன ஸ்பெஷல்? இங்கே சமோசா போண்டா ஸ்பெஷல். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும் சமோசா தான் பிடிக்கும் எனக்கு ரொம்ப. சமோசா மட்டன் ரோல் 20 ரூபா கொடுத்துருக்கீங்களே, அது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். அது மோஸ்ட்லி அவருக்கு சமோசா ரொம்ப மைனஸோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சமோசா வித் மைனஸ் நல்லா இருக்கு, காம்பினேஷன் காம்பினேஷன் இருக்கு. அதோட புதினா சட்னி சேர்த்து சாப்பிட்டா ஒன்றும் நல்லா இருக்கும். டேஸ்ட்டு வந்தால் எவ்வளோ சாப்பிடுவீங்க? கணக்கு வேலையை முடிச்சுட்டு வந்தேன்னா நான் 3 நாளும் போவோம். சும்மா ஃபேமிலியோடு வந்தால் 2 வாரம் சாப்பிட்டு போயின்னே இருப்போம். ஃபேமிலியோட ரொம்ப டயட். அவங்கள அதில் காட்டிடக்கூடாது. காட்டிடக்கூடாது. ரொம்ப பிடிச்சதுன்னா சிக்கன் சமோசா தான். ஆமாம், சமோசா வந்து போனால் எப்பவுமே வேலையை முடிச்சு. நம்ம எப்பவுமே வேலையை முடிச்சுங்க வருவோம். ரெகுலராக இந்த பக்கத்தில் வேலை செய்கிறோம், ரெகுலராக வந்து சாப்பிட்டு போவோம். டேஸ்ட் எப்படி இருக்குது? எல்லாத்தோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். காசு கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் கம்மியாக ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதில் பஸ்ட் நல்லா கரெக்டாக இருக்கும். 100 ரூபா எடுத்துகிட்டு வந்தோன்னா கரெக்டாக வேறு மேலே விஷயம் போயினே இருக்கலாம்.
எங்களே இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா நாங்க இங்க ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ரொம்ப வாங்கலாம், கொஞ்சம் கம்மியான ஒரு ரெண்டு மூணு ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஃபுல்லா சாப்பிட்டோம். இது அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தோம், சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் வாங்கியிருக்கோம். என்ன வாங்கியிருக்கோம்னா மட்டன் ரோல், சிக்கன் கட்லெட் ஒன்று, சிக்கன் சமோசா. இதில் எப்படி இப்போ சாப்பிட்றேன் சாப்பிட்டு சொல்கிறேன். இது சமோசா, இது மட்டன் ரோல் வந்து 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 20 ரூபாய்க்கு மட்டன் ரோல் எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி சாப்பிட்டு பார்க்கும். மட்டன் ரோல் நல்லாயிருக்கு, மட்டன் ஃப்ளேவர் தெரியுது. ஆனால் மட்டன் பீஸ் எதுவும் மாட்டல. கேட்கலாம், 20 ரூபாய்க்கு உனக்கு மட்டன் பீஸ் வேணுமா? மட்டன் ஃப்ளேவரை பார்த்தா தானே, மட்டன் ஃப்ளேவர் இருக்குது. அதுமாதிரி மட்டன் பீஸ் எதுவும் மாட்டல, ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு. இது வந்து கட்லெட்டு, சிக்கன் கட்லெட்டு. இது வந்து 15 ரூபா. சிக்கன் கட்லெட் வந்து நாம எல்லாத்துலேயும் கிடைக்கும். அப்படியே குட்டியாக இருக்கு பாருங்க, ஒரு வடை மாதிரியே. இது வந்து 15 ரூபா. இது எப்படி பழம் நல்லா எல்லாத்துலேயும் மைனஸ் ஊற்றி தராங்க. இது நல்லா இருக்கு. சிக்கன் அப்பப்போ தெரியுது, சிக்கன் வந்து நல்லா கைமா மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து சிக்கன் சமோசா ட்ரை பண்ணுறேன். சிக்கன் சமோசா இதுதான். சிக்கன் சமோசாவில் சிக்கன் பீஸ் இருக்கு, சிக்கன் பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இது சிக்கன் மட்டும் இல்லை, நல்ல ஆனியன் எல்லாமே வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி வருங்க. இப்போ போய் நான் சாப்பிட்டு வரேன், மட்டுமே சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மக்களே, மறுநாள் நான் வாங்கது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் என்ன ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா மட்டனு, சிக்கனு, சிக்கன் கட்லெட்டு மூணு தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அதுவே நிறைய வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த மூணு தான் வாங்கியிருந்தேன். ட்ரை பண்ண அந்த மூணுமே சரி, டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அதுவும் அந்த மட்டன் ரோலில் வந்து மட்டன் ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு, மட்டன் பீஸ் எதுவும் இல்லை. பட் ஆனால் 20 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக அது ஒர்த்து. அதுமாதிரி சிக்கன் சமோசா ட்ரை பண்ணேன், சிக்கன் சமோசா நல்லா இருந்துச்சு, சிக்கன் கட்லெட்டு மூணுமே நல்லா இருந்துச்சு. அதாவது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பைஸ் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே ஒரு நாமினல், அதை ரொம்ப 20-30 அந்த ப்ரைஸ்லேயே வச்சுருக்காங்க. இங்கே சூப்பு மற்ற எல்லாமே இருக்குது. அதாவது சமோசா தானே போட்டுகிட்டே இருக்காங்க, எடுத்து போட காலி ஆகிட்டா இது உடனே உடனே கூட்டம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் அந்த சமோசா போட்டு இருக்கும்போது எப்போ தான் எப்படி தான் காலியாகுதுன்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, அதாவது எம்ஜி ரோடு இந்த வசந்தபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.